Hi friends, welcome to Aya Simple Kitchen. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஹோம்மேட் பாபிக்யூ சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பராவும் டெலிஷியஸாவும் இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன்ல இந்த பாபிக்யூ சிக்கனை ஃப்ரை பண்ண போறேன். ஸோ அதுக்கு எப்படி செய்யலாம் என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். 1/2 kgன்றதுனால 1/2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு 9 இன்ச் பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே ஆச்சி சிக்கன் 65 பவுடர் நான் போட்டிருக்கேங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கிற மசாலாஸை வச்சு இந்த மாதிரி கடையில் இருக்கிற சின்ன பேக்கெட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா அதோடு நான் சேர்த்துருக்கேன் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு. கூடவே பெப்பர் தூளையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே என்ன கஸ்தூரி மேத்தி 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 65 மசாலாலேயே கொஞ்சோண்டு உப்பு இருக்கும். அதனால நம்ம உப்பு பார்த்து கடைசியாக சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா க்ரீமியான தயிராக எடுத்துக்கலாம். அது கூட ரெட் கலர் நல்லா வர்றதுக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கும், அது காரம் இருக்காதுங்க, கூடவே கார்ன் பவுடர் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு இதில் கம்மியாக இருக்குது, அதனால 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை ஒவ்வொரு பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வச்சிடலாங்க. இது கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் வச்சாலும் மேக்னேட் பண்ணி சூப்பராக இருக்கும். நல்ல மசாலாவோட நம்மளோட சிக்கன் கிரில் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த மசாலா மட்டும் நம்ம எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி 3-5 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் 2 பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேங்க. கூடவே ஆனியனையும் நான் இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிரில்ல பார்த்துடலாம். இந்த பாபிக்யூ பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன சைஸில் தான் அங்கே இருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ அதில் வந்து நல்லா கறிலாம் போட்டு நெருப்பு நல்லா வர வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. இப்போது இந்த பாபிக்யூ இந்த ஊசி மாதிரி இருக்கிறதுல நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கேப்சிகம் போட்டுட்டேன், கூடவே 1 சிக்கன் பீஸு. இந்த லெக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பாபிக்யூ மேலே. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பீஸ் ஆனியனும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நடுவுலையும் ஒரு வெஜிடபிள் இருந்ததுன்னா நல்லாயிருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஆனியனுக்கு அப்புறமா இன்னொரு சிக்கன் பீஸையும் சேர்த்து அதுக்கப்புறமா திரும்பவும் கேப்சிகமை போட்டு திரும்ப ஒரு சிக்கன் பீஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க லைனாக. இது நீங்கள் ஈவினிங் செய்கிறதா இருந்தால் ஆஃப்டர்நூனே 2:00 நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது பண்ணி வச்சுட்டு நீங்கள் 7:00 பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா மேக்னேட் ஆகி மசாலாலாம் உள்ளே போய் நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள் 4 இதில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இப்போது பெரிய பெரிய லெக் பீஸ் இருந்ததெல்லாம் வந்து நான் இந்த கிரில்ல போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சிக்கன்லாம் வந்து தந்தூரி இது ரெடி ஆகிட்ருக்கு பாபிக்யூவில். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வைக்க வைக்க கிட்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு காலியே ஆகிடுச்சிங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஹோம் மேடு பாபிக்யூ சிக்கன் கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ஈஸியான ஹெல்த்தியான இந்த வீட்லேயே செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அயா சிம்பிள் கிச்சனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.